நம்ம ஆர்காட்ல இந்த கடையா தெரியாத ஆளுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. நாங்க சென்னை அம்பத்தூர்ல இருந்து வரோம். காலையில 9 மணிக்கு கார் எடுத்தோம். இப்போ 11 மணிக்கு வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். சென்னை பிரியாணியை விட இங்கே நல்லாயிருக்கும். மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் 2 பீஸ் தான் வைப்பாங்க. காசுமே கம்மியாக இருக்கும், பீஸுமே அதிகமாக இருக்கும். ஐயோ நம்ம ஆர்காட்ல இந்த கடையை தெரியாத ஆளுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்காட் அண்ணா சாலைக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. சீக்கிரம் வாங்க, கூட்டம் நிறைய இருக்கு, நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க இது பிரியாணி ஷாப் தானே, 1 o'clock மேல போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா 10:30 எல்லாம் இங்க க்ளோஸ் ஆயிடும். 4 டபரா 5 டபரான்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி கூட்டத்தை பாருங்க. நம்ம பிளேட் வாங்கி சாப்பிடறதுக்கே 1/2 hour ஆகும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கும், பிரைஸ் வைஸும் கம்மி தான். நம்மளும் இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம கௌஷிகா பிரியாணில மட்டன் தான் ரொம்பவே ஃபேமஸ், சூப்பரா இருக்கும். அது மட்டுமே இல்லாம சிக்கன் பிரியாணியுமே இங்க கிடைக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு இடமே இல்லை, அதனால நம்ம வந்து ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ணே ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல் டோக்கன் எடுத்துட்டு வரேன். நாங்கள் சென்னை அம்பத்தூர்லேருந்து வரோம். காலையில் 9 மணிக்கு கார் எடுத்தோம். இப்போ 11 மணிக்கு வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். சென்னை பிரியாணியை விட இங்கே நல்லாயிருக்கும். ஒரு முறை நான் வேலூர் வந்திருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்காக. அப்போ இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பிரியாணி அப்படின்ட்டு. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். இது டேஸ்ட்டு பிடிச்சிருது. அதுக்காக ஒரு வீக்லி ஒன்ஸு இல்லை 2 weeks once வந்து நாங்கள் இங்கே சென்னையில் வந்து பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே 2 years நாங்கள் வந்துட்டுருக்கோம் ரெகுலராக. மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து இங்கே பிரியாணி சாப்பிடலாம். இங்கே எனக்கு மட்டனே ஆக்ஷனாக சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இங்கே மட்டன் பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். அதனால 2 பிரியாணி சாப்பிடுவேன். ஒரு சிக்கன் ஒரு மட்டன் 2 பிரியாணி சாப்பிட்டு நான் இங்கேருந்து போவேன். இங்கே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஆயில் இருக்காது. அந்த மசாலா அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் தான் வைப்பாங்க. காசுமே கம்மியாக இருக்கும், பீஸுமே அதிகமாக இருக்கும். அவங்க கொடுக்கறது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக நான் நீங்கள் அங்கேருந்து வரோம். தேங்க்யூ. பிரியாணி ஒரு வழியா வந்து செம்ம கூட்டம் இருந்துச்சு. 1/2 hour வந்து நம்ம பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா உக்காரத்துக்கு அங்கே இடம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும், வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த பிரியாணி வந்து அன்பாக்சிங். நம்ம வந்து பார்சல் தான் அன்பாக்சிங் பண்ணுவோம், நாங்கள் பிரியாணியே அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம போய் சாப்பிடலாம். இப்போ ஒரு வழியா வந்து நம்ம பிரியாணி வாங்கிட்டோம், இப்போ அன்பாக்சிங் பண்ணலாமா? பாருங்க ரைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்சல் பிரிக்க போகிறோம். பாருங்க பிரியாணி. உறிஞ்சு குடிப்பாங்க. பீஸ் பாத்தீங்களா எவ்வளவு டெண்டரியா, ஆஹா சூப்பரா இருக்குல்ல. வெங்காயம் கொஞ்சோண்டு முட்டை ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தான பிரியாணியா இருக்கு. பிரைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆனா என்ன சீக்கிரமா காலி ஆயிடும். 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10:30 காலி ஆயிடும். நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10:30 வந்துருங்க. ஓகே எவ்வளவு பெரிய வாய் ஏதாவது சொல்லக்கூடாது.
நீங்களும் இந்த வேலூர் சுத்தி என்னென்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலூர் நமது சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் பிரியாணி சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. டாடா, பை பை.